ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய தான் வந்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பிரியாணி செய்ய தம்ப்நெயிலாக ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த பிரியாணி செய்கிறதுல ஸ்பெஷலில் அந்த பிரியாணி செஞ்சு நம்ம வந்து ஒரு சிலவங்களாம் கொடுக்க போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி ஸ்பெஷலே ஓகேவா? ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லிக்கிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் தான் வேணும். ப்ளீஸ் எப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுவும் இருந்தாலும் என் கமெண்ட்டில் தைரியமாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை போடுற அளவுக்காச்சும் நான் ஒரு 99% ட்ரை பண்ணுறேன் ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அண்டா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 2 கிலோ பிரியாணி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டது போக மீதி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவரில் போட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் ஓகேவா? ஸோ அது வந்து யாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ சிக்கன் இருக்குது, ஸோ எல்லாம் நம்ம பிரியாணி தேவை எல்லா ஐட்டமும் இருக்குது ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் ஒரு தடவை அப்படியே கீழே க்ளோஸ்அப்பில் பார்த்துருங்க. க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு அப்போ நம்ம வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா? நம்ம வந்து வெங்காயம் வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியும் பட்டு பட்டு போட்டுடலாம், புரியுதா? ஃபஸ்ட் நம்ம வந்து பிரியாணி வெங்காயம் தான் வெட்டணும். ஸோ வெட்டிடலாம் வெங்காயம். வெங்காயம் எனக்கு அவ்வளோ வெட்ட தெரியாது, இருந்தாலும் ஒரு நார்மலாக வெட்டுறேன். நம்ம வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒரு மாஸ்டரை கூட்டினு வந்துடுறோம். ஸோ கடைசி வெங்காயம் இதை மட்டும் வெட்டிடலாம். வெங்காயம் வெட்டுறதே ஒரு தனி சுகம் போல. வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் தண்ணி வரும், அதோட அது வந்து இதுவாக இருக்கும். சரி ஓகே, ஃபீலோட வெட்டணும், வெட்டியை முடிச்சாச்சு நம்ம ஃபீலோட ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கறி அலச போகிறோம். நம்ம இந்த வெங்காயம்லாம் ஃபஸ்ட் அப்படி வெட்டி முடியுது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸில் மியூசிக்கோட பார்ப்பீங்க. ஸோ போங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டுறத எல்லாத்தையும் வெட்டுறத. ஸோ இப்போ பார்த்துருமே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயர் பண்ணிட்டு அண்டாவை தின் வைக்க போகிறோம். அண்டா வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டா வைக்கும் போது சைடில் ஃபுல்லாக சோப் போட்டு கழுவுணும். ஃபஸ்ட்டு கழுவுனா அடியில் வந்து சபினா தேய்க்கணும் ஓகே, அப்போ தான் கறி பிடிக்காம இருக்கும் ஓகேவா? ஸோ இப்போ அதை பார்க்க போகிறீங்க, பாருங்கள். எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வச்சு முடியும். ஃபைனலாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வச்சுட்டு குண்டானை வச்சுட்டு வச்சு செய்கிறோம் ஓகேவா? ஸோ பற்ற வைத்து நீங்கள் பார்ப்பீங்க, செய்யத்தையும் பார்ப்பீங்க ஓகேவா? ஸோ பாருங்கள்.
ஸோ கைஸ் கொஞ்சம் ஒரு சிக்கல் ஆயிடுச்சுனா சிக்கல் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் எத்தனை வருஷம் சொல்ல மறந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு வர வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அரைச்சிருந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வந்தாச்சு. ஸோ கிட்டே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க. ஆ ஊற்று ஊற்று இஞ்சி பூண்டு ஊற்று, இதுதான் இஞ்சி பூண்டு. ஸோ ஊற்று ஊற்று ஓகே. தீபா தீபா ஒயரு 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 ஸோ கிண்டிலாம் நல்லா கிண்டலாம், நல்லா சூப்பராக கதை கதை போகிற வரைக்கும் கிண்டலாம். ஓகே அப்படியே கைஸ் இப்போ வந்து நம்ம இஞ்சி போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே என் ஃபேஸ் பார்க்க மாட்டீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் தான் பார்ப்பீங்க ஓகேவா. ஸோ பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுடலாம், சிக்கன் போட்டுடலாம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் போட்டால் தான் சூப்பராக இருக்கும், அந்த ஒரு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க கிண்டுவோம் நம்ம. ஸோ கைஸ் நல்லா கிண்டினே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஓகேவா. ஸோ பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்படியே கிண்ணே இருப்போம். தீபா தீபா அதை கட்டு. ஆ ஸோ கைஸ் கொஞ்சம் ஒரு என்ன ஆயிதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மறந்துட்டோம். ஸோ அது எத்தனை வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கண்டினியூலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, லைட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம அப்படியே அரிசி போட்டு நம்ம அப்படியே விட்டுறோம், டம்ப் போட்டுறோம். டம்ப் போட்டு நம்ம பச்சடி ரெடி பண்ணுவோம் ஓகேவா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். ஸோ கைஸ் பாதி வேலை முடிஞ்சு விட்டது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டம்ப் போட போகிறோம். டம்ப் போட்டு நம்ம ஆனியன் வெட்ட போகிறோம். ஸோ இன்னும் வெந்தத்து பாதி வெந்தத்து இப்போ டம்ப் போட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம் ஓகேவா. ஸோ பாருங்கள் அதை பாருங்கள். போட்டு விடு போட்டு விடு. நாளைக்கு வா. ஓகே ரைட்.
ஸோ கைஸ் ஒரு டே நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்மளுக்கு சர்வ் பண்ண போகிறாரு. வைப்பா வெங்கத்தை வைப்பா வெங்கத்தை வைப்பா. ஓகே வெங்காயம் ஸோ நல்லா இருக்கு பார்க்க, அருமையாக இருக்கும் வெங்காயம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி அடி அப்படி அப்படியே. ஸோ பிரியாணி பாருங்கள், ஆஹா என்ன ஒரு அருமையாக இருக்குது பார்க்க. போடுப்பா போடுப்பா அப்படி பீஸாக போடுப்பா, எடுத்து போடுப்பா. ஆடா ஆடா பாருங்க பா, பிரியாணினா பிரியாணி அப்படி ஒரு பிரியாணிப்பா. ஆ அடி சூப்பராக இருந்தது சிக்கனு. உங்கள் பிள்ளைய சாப்பாடு சாப்பிடும், அதே சாப்பாடு எடுத்து இங்கே கூட அதை மிங்கிள் பண்ணி வச்சு சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிரியாணி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி பேக் பண்ணுறோம். ஸோ நான் கடைசியாக சொன்னால யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டெய்னர் ஒரு கவர் மாரி இருக்கணும் சில்வர் கவர். ஸோ அதில் போட்டு நம்ம தரப்போகிறோம். யாருக்கு தரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சாப்பிடாம அவங்களாம் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு தான் நம்ம போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் ஓகேவா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கவரில் போட்டு அப்படியே கிளம்ப போகிறோம், பேக் பண்ணி கிளம்பி போய் எல்லோரும் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ பாருங்கள் அடிக்கிண்டு வரோம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து உள்ளே பேக் பண்ணிட்டோம், பிரியாணி பேக் பண்ணுறோம். ஸோ இப்போ அப்படியே எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம். ஸோ கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ அஞ்சு வர ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு மட்டும் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துடலாம் சாப்பாடு ஓகேவா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெறியாக காத்துருங்க. டாட்டா பை பை சி யூ.